எமது உயிருக்கு ஒப்பான தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை செலுத்தி வாழ வழி என்ற தலைப்பில் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிற இந்த மூன்றாவது மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்று இருக்கிற ஐயா லெனின் அவர்களுக்கும், இதை சிறப்புற ஒருங்கிணைத்திருக்கிற பெருமதிக்குரிய சகோதரர் ஏங்கல்ஸ் ராஜா அவர்களுக்கும், எனக்கு முன்னதாகவும் எனக்கு பிறகாகவும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வில் நமக்கு என்ன தகவல் கிடைத்துவிடும், எந்த சிறந்த உணவு முறை கிடைத்துவிடும், எந்த சிறந்த வாழ்வியல் நெறி கிடைத்துவிடும் என்ற ஆசையோடு இங்கு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கிற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை உரிதாக்குகிறேன். நான் ஒரு இயற்பியல் பேராசிரியர். எனக்கு எப்பொழுதுமே கிடைக்கிற ஒரு சிக்கலான வேலை என்ன என்றால், மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த இயற்பியல் பாடத்தை பள்ளியிலும் கல்லூரியிலும் வைப்பார்கள். ஏற்கனவே இயற்பியல் பாடம் மிக கடினமான பாடம். இதில் மதிய உணவு முடிஞ்சு அந்த பாடத்தை எடுக்கிறதுனா இருக்கிறதுலே கடினமான வேலை அந்த வேலையாக தான் இருக்கும். ஏன், ரெண்டே வாய்ப்பு தான், நம்ம பாடம் நடத்தலைன்னா இயல்பாகவே மதிய நேரத்தில் தூக்கம் வரும். இப்போ இயற்பியல் பாடத்தையும் நடத்தும் போது தாயே தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்போ இயல்பாகவே உணவிடைகளுக்கு பிறகு தூங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த இக்கட்டான சூழலில் பாடம் எடுத்து பழகினதுனால இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் நம்பிக்கையோடு எனக்கான நேரத்தை நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயற்கை எனும் பேராற்றல். இயற்கை அந்த பேராற்றல், இந்த ரெண்டையும் பிரிக்க முடியுமா? முதல்ல பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும், உலகத்தின் தலைச்சிறந்த சயின்டிஸ்ட் என்று கொண்டாடப்படுகிற ஐன்ஸ்டீன் ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொடுத்தார். அதுக்கு சமமான இன்னொரு சமன்பாட்டை டிரைவ் பண்ணாங்க, E=hν. சரியா? இயற்பியல் பாடலாம் நடத்தல, ஒரே ஒரு விஷயத்துக்காக அதை சொல்றேன். எம்ங்கிறது நிறை, அது பொருள். ஒருவேளை நியூங்கிறது அதிர்வெண், அது அலை சார்ந்தது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்கிறது என்றால் பொருளும் அலையும் மட்டுமே இருக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள். பொருள்தான் அலையாகவும் அலைதான் பொருளாகவும் உருமாற்றம் அடைகிறது என்று பதிவு செய்கிறார்கள். இந்த உருமாற்றத்தின் விளைவாகத்தான் நாம் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம், இயற்கையின் ஒரு அங்கமாக. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்தது ஆற்றல். அந்த ஆற்றத்தில் ஆற்றலின் உச்சபட்ச படைப்பு என்ன? இந்த ஆற்றல் ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன துகள்களாக மாறுச்சு. துகள்கள் எல்லாம் ஒன்று திரண்டு எலக்ட்ரானாக, புரோட்டானாக, நியூட்ரானாக மாறுச்சு. இதெல்லாம் ஒன்று திரண்டு அணுக்களாக மாறுச்சு. அதெல்லாம் ஒன்று திரண்டு மூலக்கூறுகளாக மாறுச்சு. இப்படி மாறி மாறி பல பில்லியன் கோடி ஆண்டுகளுக்கு இது பயணப்பட்டு இங்க வந்து உட்காந்து இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கு. யாரு? மனித பிறவியாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. 500 பில்லியன் ஆண்டு காலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்த அத்தனையும் மனித மொழியில பதிவாயிருக்குங்கிறான் அறிவியலாளர்கள். 500 பில்லியன் ஆண்டுகளாக என்ன சார் நடந்துச்சு இந்த பிரபஞ்சத்துல? ஒண்ணும் இல்ல, வெறும் உருமாற்றம் தான் நடந்தது. இந்த உருமாற்றம் ஒன்று ஒன்று பரவாக மாறிக்கொண்டே இருந்தது. அதைத்தான் நம்மளுடைய இலக்கியங்கள் பதிவு செய்கிறது. புல்லாகி பூவாகி மரமாகி புழுவாகி விலங்காகி மனிதனாகி கடவுளாகி அனைத்தையும் படைத்தவர்களாக நாங்கள் மாறினோம்னு பதிவு செய்கிறோம். அப்ப இங்க நீங்களாம் யார்? இந்த கேள்விதான் அடிப்படை கேள்வி. இப்ப நீயும் நானும் யார்? இந்த கேள்வியை கேட்டதும் உங்களுடைய பொது புத்தியில என்ன தோணும்னா, சுப்பேன் குப்பேன் பெரியசாமி ராமசாமி அவன் இலக்கியா இல்லது கமலி, இப்படி ஏதாவது ஒரு பேர் தான் உங்க மண்டைக்குள்ள ஓடும். நாங்கள் அடிப்படை அறிவிலிருந்து நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இங்கு உட்கார்ந்திருக்கிற அத்தனையும் என்ன தெரியுமா? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், பெருமன 5 மூலக்கூறுகள் சேர்ந்து தான் இங்க உருவமா வந்து நிக்குது. இப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இந்த சந்தேகத்துக்கு நான் விட சொல்றேன்.
பேசிட்டு இருக்க நான் ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நம்பலாம், எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு நீங்க நம்பலாம் நம்பலாம். ஆனா அதெல்லாம் இல்ல. எல்லாவற்றத்தின் எல்லா விதமான அறிவின் உச்சத்தை நீங்க அடையும் போது உங்க பேரு, உங்களுடைய பணம், உங்களுடைய புகழ், உங்களுடைய பதவி எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். எப்படி உதிர்ந்து விழுவோம்? இப்ப நான் கேட்கிறேன், இத்தனை சிறு பிள்ளைகள் இருக்கீங்க, இப்ப சொல்லுங்க இது என்ன கை? இந்த கைக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கா? உயிர் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, உயிருக்கு கை, கைக்கு உயிர் இருக்கு நம்புறேன். இப்ப நானு உன் கண்ணு முன்னாடி ஒரு கத்தி எடுத்து இதை வெட்டிடுறேன், வெட்டி அப்படியே கீழே விழுந்துருச்சேன் கை, சரியா? இப்ப இந்த கைக்கு உயிர் இருக்கா இல்லையா? கீழே. அப்ப உயிரும் உடலும் என்னவாக இருக்கு? உயிர்னா என்ன அப்படின்னா, உயிரற்ற பொருட்களின் கூட்டு கலவைக்குள் ஒரு ஆன்ம சக்தி உருவாகுது. அந்த ஆன்ம சக்திக்கு பேர் உயிர். இதத்தான் அறிவியல் பாடத்துல இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரிக்கிறாங்க. இயற்பியலும் வேதியியலும் எதை பத்தி பேசும்னா, உயிர் இல்லாத பொருட்களை பத்தி பேசும். உயிரியல் எதை பத்தி பேசும்னா, இந்த இயற்பியல் வேதியியல்ல உயிரற்ற பொருட்கள் இயங்கினா உயிரற்ற பொருட்கள் எப்படி சார் இயங்கும்? இப்ப இங்க ஒரு பலாப்பழம் இருக்கு, அந்த பலாப்பழத்துக்கு உயிர் இருக்கானா? உயிர் இல்ல. இப்ப இந்த பலாப்பழத்தை, ஏ பலாப்பழமே எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்றேன், போயிருமா? சரி, அப்ப பலாப்பழம் அங்கிருந்து நகரணும், நான் என்ன பண்ணணும்? புடிச்சு தள்ளி விடணும். உயிரற்ற பொருட்களை புறவைசை கொண்டு நகர்த்தணும். அதாவது உயிரற்ற பொருட்களை யாராவது ஒருத்தங்க புடிச்சு தள்ளணும். ஆனா உயிர் உள்ள பொருளுக்கு அப்படி இல்ல. இப்ப அங்க ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்கார், எந்திரி தம்பி எந்திரிங்க, இந்த மாதிரி எந்திரிச்சார். ஏன்னா உயிருள்ள பொருளுக்கு உள்ளார்ந்த ஆற்றல்னு ஒரு ஆற்றல் இருக்கு, அந்த உள்ளார்ந்த ஆற்றலை வைத்து அது இயங்கும். சரி, இந்த புற ஆற்றலையும் உள்ளார்ந்த ஆற்றலையும் புரிந்து கொள்கிற பக்குவம் உயிருள்ள ஆறறிவு பெற்ற மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பேரண்டம் எப்படி இயங்குது, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா, ஒழுங்கற்று இயங்குதுங்கிறான். டிசார்டர் தியரின்னு சொல்லுவாங்க, அந்த தியரி பேரு தூய்மையற்ற இயக்கம், ரேண்டம் மோஷன் சொல்லுவாங்க. முழுக்க சயின்ஸ் கொஞ்சமா கேளுங்க, அப்புறம் இலக்கியத்துக்கு போவோம். என் அன்பு பிள்ளைகளே, பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னா, ஒழுங்கற்று இயங்குது. எப்படி ஒழுங்கற்று? பெருவெடிப்பு கொள்கையின் காரணமாக எல்லா தோள்களும் ஒன்னு சேர்ந்து வெகிச்சு சிதந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைய தொடங்குச்சு. இந்த விரிவடைய தொடங்கின பிரபஞ்சத்துக்கு எல்லையில்லாத விரிவு, எல்லையில்லாத நகர்வு, ரேண்டம் மோஷன், எல்லா பக்கமும் உருவி போகும், பயணிக்கும். அது யார் தெரியுமா? குழந்தைங்க. இயற்கையும் நாமும் வேறு வேறு இல்ல. அந்தத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுங்கிறது நம் இலக்கியம். அது ஏன் அப்படி சொல்லுது? காரணம் இருக்கு. இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, இந்த குழந்தைங்களை உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அங்கங்க ஓடும், விளையாடும், நிற்கும், குதிக்கும், தாடும். அது எதுனா, காற்றோடைய இயக்க முறை குழந்தைகளுக்கு. காற்று எப்படி இயங்குமோ அப்படி குழந்தை இயங்கும். சரி, இந்த இயக்கம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட 11 வயசு வரைக்கும் கண்ணா பின்னான்னு தான் துரட்டித்தானா ஒரு குழந்தை இயங்கும். அந்த குழந்தை வளர 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 அது என்னவா மாறும் தெரியுமா? என்ன மாதிரி ஒரு என்ன மாதிரியோ இன்னும் என்ன விட சிறு பிள்ளையா, ஒரு 20 வயதுக்கு மேல இருக்கிற 11 வயதத்தை தாண்டன, அல்லது 20 வயதுலேருந்து 40-45 வயது வரைக்கும் இருக்கிற அந்த பருவம், அந்த பருவம்ங்கிறது நீர் பருவம். நீர் பருவம்னா என்னன்னா, அது நீர் போல நினைக்கும், நல்லாவே ஓடும், நல்லாவே இயங்கும், இயக்கம் நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு ஒரு சின்ன அறிவுரை சொன்னா நின்று கேட்கும், தடுத்தா நின்று ஒபே பண்ணும், இப்படி நகரும். இந்த வயதானவர்கள் இருக்காங்க பாருங்க, இங்க இருக்க அத்தனை பேரும் பெரும்பான்மையான பேர் அப்படித்தான் இருக்காங்க. இவங்க யாருன்னா, திண்மம், திடப்பொருளின் தன்மை அடைந்தவர்கள். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு இதான் சொல்றாங்க, நல்லா உள்வாங்கிக்கீங்க. இந்த திடப்பொருளின் தன்மைனா என்னன்னா, அமைதியா ஒரே இடத்துல இருப்பாங்க, நின்று நிதானமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார்கள், அமைதியா இருக்கு. அந்த பொருள் இருக்கிற மூலக்கூறுகள் நகராது, திடத்தன்மை அறிஞ்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், தாத்தா உன்னால திருத்த முடியாது, தாத்தான்னு வீட்டுல திட்டுவோம் நம்ம தாத்தாவை. ஏன்? அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை முடிவு இருக்கும், அந்த கொள்கை முடிவை அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. அது திடத்தன்மை. வயது முதிர்ச்சி அடைய அடைய திடத்தன்மையை அடையிறோம். இதுல என்ன சூட்சமோ, வயதானவர்கள் எல்லோரும் இந்த சிறு பிள்ளைகளையும் வயது இளம் பிள்ளை இளம் வயது பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அறிவுரை சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மூத்த மனிதர்களாய் சொல்லப்பட்ட வரிகள் தான். நீங்க பகவத்கீதை எடுத்துக்கங்க, திருக்குறான எடுத்துக்கங்க, பைபிள் எடுத்துக்கங்க, இது அத்தனையும் உனக்கு என்ன கற்பிக்குது? என்ன கற்பிக்குது? ஒழுக்க நெறி கோட்பாடுகளை கற்பிக்குது. ஒழுக்க நெறி கோட்பாடுனா என்ன?
கட்டுப்பாட்டோடு இயங்கணும் சொல்லுது. அதுக்கும் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் அஞ்சத்துக்கும் பிஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு? ஒரு ஒற்றை தொடர்பு. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பிரபஞ்சம் எப்படி இயங்குது? ரேண்டமா இயங்குது, சிதையுது, அதுக்கு ஒழுங்கற்ற தன்மை இருக்கு. ஆனா எல்லா இலக்கியங்களும் எல்லா புனித நூல்களும் எல்லா மூத்தவர்களும் நமக்கு என்ன சொல்றாங்க? ஒழுக்கத்தோடு இருந்து சொல்றான். இங்க பாருங்க, புறம் அகம் என்று தமிழ் இலக்கியம் பிரிச்சது மனித வாழ்க்கைய. புறத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் சிதையும், தான் தோட்டித்தனமாக இயங்கும். ஆனால் அகத்தை மதிப்பவன், அக வாழ்க்கையை மதிப்பவன், ஒழுக்க நெறியோடு வாழ்பவன் எப்படி வாழ்வான் தெரியுமா? கட்டுப்படுத்தப்பட்ட நெறிகளோடு வாழ்வான். அந்த கட்டுப்படுத்தப்பட்ட நெறிகளைத்தான் இந்த இலக்கியங்கள் சொல்லுது. அதுக்கு பேர் ஆர்டர்டு மோஷன், கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம். புறப்பொருட்கள் எல்லாம் வேறமாறி இயங்கும். அப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் அங்க வித்தியாசத்தை தமிழ் இலக்கியம் பதிவு செய்தது. ஏன் மனிதர் அல்லாத எல்லா உயிரினங்களையும் தமிழ் இலக்கியம் அக்ரிணை அப்படின்னு சொல்லுது. அக்ரிணை அப்படின்னு சொல்லுது. சரி, மனிதர்களை என்னன்னு சொல்லுது? உயர்தினைன்னு சொல்லுது. அக்ரிணிக்கும் உயர்தினைக்கும் என்ன வேறுபாடு? அக்ரிணிகள் தந்தோட்டித்தனமா இயங்கும், உயர்தினை நேர்மையோடு இயங்கும், அறத்தோடு இயங்கும், சத்தியத்தோடு இயங்கும். சரி, இப்ப இந்த அறத்துக்கு வந்துட்டோம். அப்ப மனிதன் என்பவன் யார்? அறத்தோடு வாழ்பவன், அவன் தான் மனிதன். சரி, இப்ப என்ன சிக்கல்? அறத்தோடு எல்லா மனிதனும் வாழ்றானா? அது சிக்கல். நீங்க யோசிங்க, இங்கிருந்து ஆங்கிலேயர்கள் எத்தனையோ பேர் இங்க வந்தாங்க, நம்மை அடிமைப்படுத்தினாங்க, இங்கிருந்து வெளியேறினாங்க. அவர்களில் மிக முக்கியமாக கர்சன் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கா. அந்த கர்சன் பிரபு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போய் சொன்னா, இந்தியாவுக்கு போய் நீங்க என்ன கத்துக்கிட்டு வந்தீங்க? அவன் சொல்றான், ஒழுக்கத்தையும் அறத்தையும் நேர்மையும் இந்தியாவில் போய் கத்துக்கிட்டு வந்தேன்னு பதிவு செய்யறான். ஏன் அப்படி பதிவு செய்ய வேண்டிய தேவை உருவானுச்சு? உச்சபட்ச ஒழுக்க நெறியும் அறமும் நம்ம கிட்ட இருந்துச்சு. அந்த அறத்தோடு வாழ்ற வாழ்க்கை எப்ப சகஞ்சதுன்னா, இந்த செயற்கை உரங்களை போட்டு செயற்கையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான். இதை முன்னாடி ஐயா ஒருத்தர் பதிவு செஞ்சார், இயற்கை உணவுகள் என்ன செய்யும்? உன்னை மரபுப்படி இயங்க வைக்கும். அந்த மரபு என்ன சொல்லும்? நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ சொல்லும். அறிவில் செல்ல இனக்குழுக்காக நாம் வாழ்ந்தோம். உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவார்ந்த இனம் தமிழர் தேசிய இனம். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்கா? தமிழன் தான் அறிவாளி. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழன் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளி. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 19ஆம் நூற்றாண்டுல உலகின் தலைச்சிறந்த சயின்டிஸ்ட்னு, தலைச்சிறந்த அறிவாளின்னு ரெண்டு பேர்த்த உலகம் தேர்வு செஞ்சது. ஒருத்தன் சிக்மண்ட் ஃப்ராய்ட், இன்னொருத்தன்